அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் தமிழ்நாடு வங்கியில் பிளஸ் டூ தேர்ச்சிக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மார்க் வச்சு தான் வந்து பேசிஸ் மார்க் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களுமே உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. கடலூரில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், கிருஷ்ணகிரியில் 1 வேக்கன்சிஸ், மயிலாடுதுறையில் 1 வேக்கன்சிஸ், நாகப்பட்டினத்தில் 1 வேக்கன்சிஸ், நாமக்கல்லில் 1 வேக்கன்சிஸ், சேலத்தில் 1 வேக்கன்சிஸ், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் 6 வேக்கன்சிஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 24 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 1/1/2004 அந்த டேட்டில் உங்களுக்கு 18 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஃபிசிக்கலி சேலஞ்சு ஹேண்டிகேப்ஸில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தால் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். +2 தவிர்த்து மற்ற யாரும் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டேஷன் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பியூன்ஸ் இன் சப்ஆர்டினேட் கேட்ரே 2021-2022 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி சீஃப் மேனேஜர், ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சர்க்கிள் ஆஃபீஸ், பிஎன்பி ஹவுஸ், திருச்சி, தஞ்சாவூர் ரோடு, கைலாசபுரம், திருச்சி 620014 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா இது யாராவது ஒருத்தருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காவது இது பயன்படட்டும். அந்த வீடியோக்கு ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.